ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர் கோகுல்ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பேசிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதில் எவ்வளோ பாசிட்டிவ் ஃபேக்டர் தப்பு இல்லாமல் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணியிருக்கோன்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோங்க. மெயினாக கிச்சனு பெட்ரூமு எல்லாமே தப்பு தப்பாக இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை நம்ம பர்பஸ்லி நம்ம எடுத்து இதை இப்படி பண்ணால் அழகாக பண்ண முடியுன்ற இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கோம். இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுனா இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் வெஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு 26:9, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா 28:46 அப்படிங்கிற டேட்டா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் வாஸ்து பிளான்லேருந்து எப்படி வாஸ்து பிளானாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோன்ற இமேஜை தான் இதில் பார்த்துட்ருக்கோங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் நான் வாஸ்து பிளான் கிளைன் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் எங்கே நுழையிறாங்கன்னா நம்மளுக்கு இது நார்த் வெஸ்ட் செக்ஷனுங்க. ஸோ நார்த் வெஸ்டில் ஸ்டார் கேஸ் கொடுத்துட்டாங்க, நுழையிறீங்க. சவுத் வெஸ்டில் ஒரு டிராயிங் ரூம் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஆப்வியஸ்லி செய்யக்கூடாது, செய்ய அதாவது தப்பான வாஸ்து ப்ரொசீஜருங்க. ஏன்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் வேற விண்டோ கொடுத்துருக்காங்க, இதுவும் ஒரு சரியான ப்ரொசீஜர் கிடையாது. சவுத் வெஸ்ட் பொசிஷன் வந்து எப்போவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது, க்ளோஸாக இருக்கணும். ஸோ இது கூட ஓகே, மெயின் டோர் ஓகே, நோ இஷ்யூஸ். முடிஞ்ச வாக்கில் உச்சத்தில் கொடுக்கணும், மையத்தில் கொடுக்கறது நியூட்ரல் தான்னு வச்சுக்கோங்களேன். சவுத் வெஸ்ட்டு ரொம்ப தப்புங்க. டாய்லெட் ஓகே, ஸ்டோர் ஓகே, கிச்சன் வந்து சொல்லிக்கிற அளவு ஒர்த்து கிடையாதுங்க. அந்த மாதிரியான சப்ஜெக்டும் அவங்க தரல. ஸோ தப்பாக இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் தான் இதுவும். ஸோ அப்படியே மேலே வரீங்க, நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் எல்டர்ஸ் பெட்ரூம் கொடுக்கலாம், தப்பு கிடையாது, ஸ்டடி கொடுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சவுத் ஈஸ்டில் இன்னொரு பெட்ரூம் வந்து வாஸ்து ஃபேக்டரை ஃபுல்லாகவே சால்வ் பண்ணாதுங்க. ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தப்பு இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணுன்னா நம்மளுக்கு இந்த ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு டிராயிங் ரூம், இங்கே ஒரு கிச்சன், இது எல்லாமே கொஞ்சம் நிறையவே தப்பாக இருக்குங்க. இதை நம்ம வரைஞ்சிருந்தால் எப்படி வரைஞ்சிருக்கோன்ற இன்ஃபர்மேஷனை தாங்க இங்கே பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாஸ்து பிளானை எடுத்துக்கோங்க. நம்ம வாஸ்து பிளானை பொறுத்த வரைக்கும் நார்த் வெஸ்ட்டு எப்போவுமே வாயுமூலையில் கார் பார்க்கிங் இருக்கிறது ஒரு ஆஸ்பிஷியஸான கண்டென்ட்னால அப்படியே கொடுத்துட்டோங்க. ஸோ அதுலேருந்து உள்ளே வரீங்க, ஒரு வெராண்டா இருக்குதுங்க. இந்த வெராண்டாவிலேருந்து மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டார் கேஸ் அப்படியே டாக் லெக் தான் கொடுத்துட்டோம். ஸ்பேஸ் கொஞ்சம் சேவ் ஆகுங்க, அதுக்கேற்ப பிளான் பண்ணிக்கலாம். உள்ளே வரீங்க, ஒரு சென்ட்ரல் ஜோன் தான், ஒரு லிவிங் கம் டைனிங் இருக்கிற மாதிரியான ஸ்பேஸ். இங்கே வந்து ஒரு லிவிங்கே இல்லை ஆக்சுவலாக. ஸோ நம்ம லிவிங் கம் டைனிங்க்கு ஓரளவு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்கோங்க. அதுலேருந்து உள்ளே வரீங்க, ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம், சவுத் வெஸ்ட் கார்னரில் வார்ட்ரோபு, கிட்டத்தட்ட அந்த எல்லா ப்ராப்பர்ட்டியுமே சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம இந்த பிளானை மாற்றிட்டோங்க. அதுலேருந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு 7x5 இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டோம். வெளியே வரீங்க, வெளியே வந்ததும் ஒரு சில்ட்ரன் பெட்ரூமா ஒரு எல்டர்ஸ் பெட்ரூமா நீங்கள் நார்த் ஈஸ்டில் கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அந்த ஓப்பனையும் ப்ராப்பராக சப்மிட் பண்ணியாச்சுங்க. அதுலேருந்து வெளியே வரீங்க, கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 ஒரு 11 இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சவுத் ஈஸ்ட் கார்னரில், அதாவது நம்மளோட தென்கிழக்கு மூலை அக்னி மூலைன்னு சொல்லுவோம், அதில் ஈஸ்ட்டு பார்த்து ஹாப் இருக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை ஜென்ரேட் பண்ணிட்டோங்க. அதர் தென் தட் நம்ம அடிஷ்னலாக ஒரு காமன் டாய்லெட்டையும் ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இதில் எவ்வளோ தப்பு இருக்கோ அவ்வளோத்தையுமே இந்த பிளானில் ஃபுல்லாகவே ரெக்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இந்த மாதிரி வீடியோஸ், அதாவது இந்த மாதிரி பிளான் உங்கள் வீட்டுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட நீடியை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன எங்களால் முடியுமோ அந்த ஹெல்ப்பாக உங்களுக்கு அதை பண்ணித்தருவோங்க. ரெண்டாவது, உங்களுக்கு வாஸ்துப்படி உங்களோட வீட்டு பிளானோ உங்கள் கமர்ஷியல் பிளானோட பிளானோ இல்லாட்டி நீங்கள் ஆல்ரெடி வரைஞ்சிருந்தீங்கன்னா அதோட ரிவிஷன் பிளானும் எது வேணும்னாலும் எங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ராயிங்கை நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒர்க் பண்ணி கொடுப்போங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.